எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு ப்ரிப்பேர் ஜென்ரல் அவேர்னஸ், எங்கே வந்து எப்படியெல்லாம் படிக்கலாம் சரிங்களா. இருக்கிற 5 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு இதில் 1 வீக் இருக்குது சரிங்களா. அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு செப்டம்பர் 31க்கு அப்புறம் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு இந்த கேப்பில் அதில் ஒரு 4 வீக்கு, இதில் ஒரு வீக்கு, 5 வீக்கில் என்னெல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் ஜிகே என்னெல்லாம் படிக்கணும், ஸ்டாட்டிக் ஜிகே எங்கெல்லாம் படிக்க போகிறோம், கரண்ட் அஃபேர் எப்படி படிக்க போகிறோம் சரியா, இந்த 3 தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் ஒன் பேசிக்காக ஸ்டாட்டிக் ஜிகேல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இதுவரை ரிப்பீட் ஆனதை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன், நிறையெல்லாம் நான் எடுத்து வைக்கல சரிங்களா. கிளாசிக்கல் அண்டு ஃபோக் டான்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகேல ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் சரிங்களா. வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரிவர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா, ரிவர்ஸோட நிக் நேம்ஸ் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். அடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் படிச்சிருக்கோம் சரிங்களா. இன்னும் போடாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பிள்ஸ் அண்ட் மேனுவல்ஸு, புக் அண்ட் ஆத்தர் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் வித் தீம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்காதது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வாட்டர் ஃபால்ஸ், ரெண்டாவது டெம்பிள்ஸ் அண்ட் மானுமெண்ட்ஸ், மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் வித் தீம் சரிங்களா. இது 3க்கும் வீடியோ போட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரிப்பீட்டடாக இந்த ஏரியாவை படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா. அந்த கிளாசிக்கல் ஃபோக் அண்ட் டான்ஸ் கல்ச்சுரல் பற்றி கண்டிப்பாக க்வெஸ்சன் வந்துடும் சரிங்களா, அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்டு ஹானர்ஸ், ஆல்ரெடி அவார்ட்ஸ் அண்டு ஹானர்ஸ் நம்ம ஸ்டாட்டிக்காக படிச்சிருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் பற்றி, இப்போ நடந்த ஒலிம்பிக்ஸ் பற்றி நல்லா பார்த்து வச்சுருக்கோம். போக பேலன்ஸ் எல்லாத்தையுமே கரண்ட் அஃபேர் வீடியோவாக போட்டிருக்கோம். அடுத்து யோஜனா அண்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், மூணாவதாக G20 சரிங்களா, நாட் ஓன்லி G20 சம்மிட்ஸ், கரண்ட்டாக நடந்த சம்மிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், அடுத்து ரேங்கிங் அண்டு இண்டெக்ஸ், MOU அண்டு மிலிட்ரி எக்ஸசைஸ், ஸ்போர்ட்ஸ் அண்டு கேம்ஸ். ஸ்போர்ட்ஸ் அண்டு கேம்ஸில் நம்ம ஸ்டாட்டிக்காகவும் படிக்கணும், அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரும் படிக்கணும். ஸ்போர்ட்ஸ் அண்டு கேம்ஸில் ஸ்டாட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்றத க்வெஸ்சனாக கேட்கலாம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுத்துட்டு இது எந்த கேமோட ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கலாம் சரிங்களா. அது எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்துருவோம், புரியுதுங்களா. அப்போ இன்னும் நம்ம ஒரு 10 வீடியோ போட்டோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க நீங்கள் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கில் 3 வீடியோவும், இது போக நான் ஒரு வீடியோ பெண்டிங் வச்சுருக்கேன், அதையும் போட்டு விட்டுறேன் பார்ட்3 சரிங்களா. ஆல்ரெடி ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்துட்ருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட பார்ட் 3 பெண்டிங் இருக்குது, அதை போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இது எல்லாத்தையுமே சிம்பிளாக கொடுத்துட்டு அதில் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸாகவும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா. இப்போ ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்களேன், போன தடவை கேட்ட க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அனலசிஸ் 2022-23 எல்லா ஷிஃப்ட்டையும் பார்த்து ஆவரேஜாக அனலசிஸ் பண்ணி வச்சுருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேரில் கிட்டத்தட்ட 12 க்வெஸ்சன் சரிங்களா, 2022-23 6+5 11 க்வெஸ்சன் சரியா. அப்போ 11 க்வெஸ்சன் 12 க்வெஸ்சனையும் நம்ம ஃபுல்லாக அடிச்சிடணும், அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. அப்போ இதில் இந்த கரண்ட் அஃபேர் ஸ்டாட்டிக் ஜிகேவை நான் உங்களுக்கு தரவு பண்ணி விட்டுருவேன் சரியா. ஆல்ரெடி போட்ட வீடியோஸை திரும்ப பாருங்கள், ஃபோக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸ் போட்டிருக்கிறது, ஃபெஸ்டிவல்ஸு, புக் அண்ட் ஆத்தர்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா பாருங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது எல்லாத்தையுமே திரும்ப பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததை கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா. சரி, இப்போ நமக்கு இப்போ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி நல்லா எல்லாத்தையுமே தெளிவாக ஸ்டார்டிங் டு எண்டிங் வரை பார்த்துருவோம் சரியா.
இப்போ இதில் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் அது போக சில ஒரு சில குவஸ்டின்ஸ் எக்ஸஸாக கேட்டுட்டு இருக்காங்க. அவார்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம், எம்ஓயூ அக்ரிமெண்ட்ஸு அப்பாயின்மெண்ட்ஸ் அதில் பார்த்தோம். ஸ்போர்ட்ஸ் ஒன் இயர் கரண்ட் அஃபேர் படிக்கணும், ஒரு வருஷத்துக்கு படிக்கணும். டிஃபென்ஸ் எக்ஸசைஸும் அதில் சொன்னேன். இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்க்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்க்கணும். நமக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் வேணால் கேட்கலாம், சரிங்களா? உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு இல்லை, எந்த ஸ்டேட் வேணால் கேட்கலாம். இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட், நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், ஸ்டேட் அஃபேர்ஸ், சம்மிட் அண்ட் கான்ஃபரன்சஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ், புக் அண்ட் ஆத்தர்ஸ். புக் அண்ட் ஆத்தர்ஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் நீங்கள் ஸ்டாட்டிக்காக படிச்சிருவீங்க. புக் அண்ட் ஆத்தர்ஸும் 2024 வந்த புக்ஸை பார்த்துக்கிற வேண்டியதான். நான் எதுவுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக வீடியோ கொடுப்பேன், சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸோட லிஸ்ட்டு, அவார்ட்ஸ், எம்ஓயூ, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு, டிஃபென்ஸ் அஃபேர்ஸு, இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு ஸ்டேட்லேயும் சரி, ஸ்டேட் வந்து நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் ரேங்க் அண்ட் ரிப்போர்ட்டு, நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், ஸ்டேட் அஃபேர்ஸ், இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், ஸ்டேட் அஃபேர்ஸ் இதை தான் நம்ம பிரித்து தனித்தனியாக படிக்கிறோம், சரிங்களா? அப்புறம் சம்மிட் அண்ட் கான்ஃபரன்ஸு, அப்புறம் புக் அண்ட் ஆத்தர்ஸ், சரிங்களா? இது எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேரில் முக்கியமான டாபிக்ஸ். இப்போ இந்த கரண்ட் அஃபேர் நீங்கள் கோத்ரூ பண்ணுறப்ப 4 இல்லாட்டி 5 கொஸ்டின் கேட்பான். இதில் இந்த டாபிக் தான் அப்படின்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. திடீர்னு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருப்பாங்க, ஒரு ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸில் கேட்டிருப்பாங்க, ஒரு ஷிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டை கேட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஜனவரி மந்தில் ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகிருப்பார், அதை கேட்டிருக்கலாம், சரிங்களா? சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ், செலினெக்ஸ் எங்கே நடக்கும், இந்திரா தனுஷ் எங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? அப்போ ரேங்க் அண்ட் ரிப்போர்ட்டு இதையும் பார்த்து வச்சுக்கணும், ரேங்கிங். அடுத்தது இது மூணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரில் படிக்கிறதுலே கற்றுக்கிறலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் போடுறோம், அதில் இருக்கக்கூடியதை நீங்கள் எடுத்துக்கிறலாம், சரிங்களா? இன்டர்நேஷ்னல், ஸ்டேட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே. அப்புறம் சம்மிட் அண்ட் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு வீடியோ, இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர் 2024 வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது டாபிக் வைஸ் வெயிட்டேஜ், எதுக்கு எவ்வளோ எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ஜெக்ட் வைஸில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி. எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆவரேஜே 4 கொஸ்டின் வந்துருச்சு. இப்போ நான் இது வந்து 2022 நடந்த எல்லா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஷிஃப்ட்டையும் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன், சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனலிசிஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சப்ஜெக்டில் ஹிஸ்ட்ரி தான், ரெண்டாவதாக ஜாக்ரஃபி, சரிங்களா? கெமிஸ்ட்ரி, பாலிட்டி, கெமிஸ்ட்ரி பாலிட்டி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட வேண்டியதான். எக்கனாமிக்ஸில் ஒரு க்வெஸ்சன், பயாலஜி, ஃபிசிக்ஸ். இப்போ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர் இது நாளையும் கவர் பண்ணிங்க அப்படின்னா 12+2 16 18 க்வெஸ்சன் இதிலே கிடைக்குது. இந்த 18 நீங்கள் ஒரு 15, சரிங்களா? அடுத்து 2 4 5 6 7 அட்லீஸ்ட் ஒரு 5 விடுங்க 4 கொஸ்டின் போட்டாலும் உங்களோட மார்க்கு, கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 19 கொஸ்டின் ஜிஎஸ்சில் போட்டுருவீங்க. 19 20 போடுறது பெரிய விஷயங்க ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ இந்த 4 டாபிக் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர் நான் தரவு பண்ணி விட்டுருவேன் உங்களுக்கு. ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபியில் இடையில வீடியோஸ் தர்றேன். இப்போ ஜாக்ரஃபியில் நம்ம ரிவர்ஸில் நிக்நேம்ஸ் ஒன்று பார்த்தோம், சரிங்களா? ஒரு வீடியோ பார்த்தோம் ரிவர்ஸில். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வார்ஸு, ட்ரீட்டிஸு, சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு டேபிள் டேபிளாக கொடுத்து படிக்க வச்சிடறேன், சரிங்களா? கொஞ்சம் நம்ம டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வர்ற பிடிஎஃபையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டாப்பிக்கு தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க, சரிங்களா? அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி பாலிட்டி, பாலிட்டியில் 2 கொஸ்டின். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க, அது போக தான் இன்னொரு கொஸ்டின் வருது. அப்போ நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கொஸ்டின் நம்ம கையில் வச்சுக்கிட்டே படிக்கிறோம், ஆர்டிகல்ஸோ அமெண்ட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று, சரிங்களா? அடுத்து எக்கனாமிக்ஸில் ஒரு கொஸ்டின், பயாலஜி, ஃபிசிக்ஸ் இது 2022 கேட்ட அனலிசிஸ். இதே மாதிரி 2023 ஆவரேஜ் எல்லா ஷிஃப்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேரில் 11 கொஸ்டின். ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, கெமிஸ்ட்ரி, பாலிட்டி இதில் எதுக்கு போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ரேராக கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு கொஸ்டின், சரிங்களா?
இப்போ பயாலஜியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ரேராக ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் இதில் காட்டலை. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டில் ஃபிசிக்ஸ் கேட்டிருப்பாங்க, ஒரு ஷிஃப்ட்டில் கேட்காம இருந்தாங்க சரிங்களா. இது போக எக்கனாமிக்ஸுக்கும் இதே கண்டிஷன் தான் சரிங்களா, எக்கனாமிக்ஸுக்கும் இதே கண்டிஷன் தான். அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர் தரவு பண்ணோம் அப்படின்னா 11 சரிங்களா, இதில் ஒரு 6-10 கொஸ்டின், அப்போ 21 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சுது, 21 கொஸ்டின். இது போக 4 கொஸ்டின் பயாலஜி ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸில் மாறி மாறி கேட்டுட்டு இருந்தாங்க. மேபி ஸ்டாட்டிஜிக்கில் 7 ஆகலாம் சரிங்களா, 7 கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர் ஸ்ட்ராட்டிஜிக்கே இந்த போர்ஷனை தரவு பண்ணிங்கன்னா 50% முடிஞ்சு. அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாப்பிக்கு உங்களுக்கு ஆர்ட்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சயின்ஸில் பிடிக்கும் அப்படின்னா போன வருஷம் கெமிஸ்ட்ரியிலே கேட்டுட்டு இருந்திருக்காங்க, எய்தர் இட் சுட் பி ஃபிசிக்ஸ் ஆர் பயாலஜியாக இந்த வருஷம் மாறலாம், மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சயின்ஸுன்றப்ப நம்ம இவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் சரிங்களா. இப்போ 2022 டாப்பிக்கை பொறுத்தளவு 23 டாப்பிக்கை பொறுத்தளவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இருந்தது ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர். இது போக சப்ஜெக்ட் ஜிக்கில் மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது பாருங்கள் ஹிஸ்ட்ரி தான், ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபி சரியா, அதுக்கப்புறம் பாலிட்டி. இந்த 3 டாப்பிக்கையும் நீங்கள் தண்ணி தரவு பண்ணிடணும், கிறிஸ்டல் வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக படிச்சிடணும் சரிங்களா. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக்கு கரண்ட் அஃபேர் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டி, இதில் நான் என்ன டாபிக்ஸார் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணுமா, இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து இப்போ பாலிட்டியெல்லாம் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ சார் நான் படிக்கிறது, ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ சார் படிக்கிறது, நிறையா இருக்கே சார் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி சரிங்களா. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சரிங்களா, வேதிக் சிவிலைசேஷன், மகாஜனபதம், ஜெயினிசம், புத்திசம், மகதா கிங்டம், மௌரியா டைனசிட்டி, குப்தா டைனசிட்டி சரிங்களா. அப்போ இதில் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி படிக்க போகிறோம், அதுக்கப்புறம் வேத காலம், மகாஜனபதங்கள் சரியா, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து புத்தம் மற்றும் சமண சமயத்தை படிக்க போகிறோம், புத்தம் மற்றும் சமண சமயம் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகதம், அடுத்தது மௌரியா, இதுக்கப்புறம் குப்தர்கள். சார் இதுவே இவ்வளோ இருக்கே சார், இதை படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் ஆயிரும்ல சார் அப்படின்னா ரொம்ப இன்டெப்த்தாலாம் படிக்க வேண்டாம், ஸ்டாட்டிக் போர்ஷனாக மட்டும் படிங்க. இப்போ மொகஞ்சதாரோனா என்ன, ஹரப்பானா என்ன, சங்குதாரானா என்ன, தோலவீரனா என்ன, அதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன, தங்கு நடன மங்கையோட சிலை எங்கே இருந்துச்சு சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குளம் எங்கே இருந்துச்சு, கிரேட் பாத் எங்கே இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக் ரிலேட்டடாகவே படிங்க, ரொம்ப இன்டெப்த்தாக படிச்சிடாதீங்க. இப்போ ஒரு குப்தாவை பற்றி படிக்கிறீங்க இல்லை மௌரியாஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கிங்கு இப்போ சமுத்திரகுப்தர், அதர்வைஸ் கால்டஸ் இந்தியன் நெப்போலியன், இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக படிங்க, காயின் கொண்டு வந்தார் அதில் வீணை வச்சுருந்தார் அந்த மாதிரி படிங்க, ஃபுல்லாக உட்காந்து இது இது இதுன்ட்டு தியரியாக படிச்சுட்ருக்காதீங்க, பேசிக்காக ஸ்டாட்டிக் லெவல்லே படிங்க சார் சரிங்களா. ஸ்டாட்டிக்குன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இதுதான் ஆன்சர், ஒரே லைன் முடிஞ்சு சரியா. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிடுவல் ஹிஸ்ட்ரியில் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி டைனசிட்டி ஆர் டெல்லி சுல்தான் சரிங்களா, சுல்தானேட் சரிங்களா, டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், விஜயநகரம், ஃபாரின் இன்வென்ஷன்ஸ், சீக் குருஸ் பற்றி நல்லா படிச்சுக்கிறணும். இதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், சீக் குருஸ் சரிங்களா. இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, ஔரங்கசீப் இருந்த காலத்தில் யார் இருந்தாங்க, கான்டெம்பரவரியா, அதே மாதிரி ஜஹாங்கீர் இருக்கிறப்ப யார் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் வார்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் சரிங்களா. அப்போ நீங்கள் மிடுவல் ஹிஸ்ட்ரியில் கம்மியாக படித்தா போதும், டெல்லி சுல்தானேட்டு, முகல்ஸு, விஜயநகர டைனசிட்டியாக படிக்கிறப்ப பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், இந்த கிங்கு என்ன பண்ணார், இம்பார்ட்டன்ட் என்ன, அதை மட்டும் படிச்சுக்கணும். ஃபாரின் இன்வென்ஷன் சி குரூஸ் ஈஸியாக படிச்சிடலாம். அதுக்கப்புறம் வார்ஸ் அண்டு ட்ரீட்டிஸ் சரியா, வார்ஸ் அண்டு ட்ரீட்டிஸ் சரிங்களா, போர்கள் மற்றும் அதன் உடன்படிக்கைகளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறணும். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் ரிவோல்ட்டு, 1857 ரிவோல்ட்டு. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆக்ட்ஸ் அண்டு பாலிசிஸ்
சரிங்களா, பிரிட்டிஷோட ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் எய்தர் இட் சுட் பி போர்ச்சுகீஸ், போர்ச்சுகீஸ்னா வந்து ப்ளூ சி வாட்டரு சரிங்களா, நீல கொள்கை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அண்டு சுதேசி மூமெண்ட்ஸ், அப்புறம் காந்திய நேரா, அப்புறம் சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸு, இதில் ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் பெண்டிங்கை நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ரிஃபார்ம்ஸ் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயானந்த சரஸ்வதி சரிங்களா, இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிறணும். அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் இட் செஷன்ஸ், இது ரொம்ப முக்கியம். செஷன்ஸ் எங்கே நடந்துச்சு, யார் தலைமை வகிச்சா, எந்த ஊரில் நடந்துச்சு, எந்த இயர், இந்த மூணையுமே படிச்சுக்கணும். இது ஒரு டேபிளாக நம்ம படிச்சிடலாம். அப்புறம் த ரெவல்யூஷனரிஸ் சரிங்களா, கோல் கிளர்ச்சி எங்கே நடந்துச்சு, இண்டிகோ கிளர்ச்சி எங்கே நடந்துச்சு, அதுக்கு தலைமை ஏற்றவர்கள் யார், சிப்கோ மூமெண்ட்டுனா என்ன, சிப்கோ மூமெண்ட்டு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் நடந்துச்சு சிப்கோ மூமெண்ட்டு, யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவராக இருந்தால், அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிறணும். அப்புறம் புக்ஸ் அண்ட் லெட்டர் ரிலேட்டடாக டு ஃப்ரீடம் சரிங்களா, புக்ஸு, புக் அண்ட் ஆத்தர்ஸ் மாதிரி. அப்புறம் கவர்னர்ஸ் அண்டு வைஸ் ராய்ஸ், இது இம்பார்ட்டன்ட்டு. இதில் எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது இந்தியாவின் வைஸ் ராயாக இருந்தவர் யார் சரிங்களா, இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. புரியுதா? அது அப்போ வைஸ் ராய்ஸ் வச்சும் க்வெஸ்சன் இருக்கும், மாண்டேகு செம்ஸ் போர்டு என்ன கொண்டு வந்தாங்க, ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தது எந்த வைஸ் ராயி அப்படின்ற மாதிரி வைஸ் ராய்ஸு வச்சு கேட்பாங்க. இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு ரொம்ப முக்கியம் இயர், வருஷம், அப்புறம் நேம், பேர், அப்புறம் பிளேஸ், இதுதான் க்வெஸ்சனே சரிங்களா. எந்த வருஷம், யார், எந்த இடம், இதுதான் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு உங்களுக்கு க்வெஸ்சன். சரி, அடுத்தது குவாலிட்டியில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், நிறையாலாம் படிக்க வேண்டாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிகிள்ஸு, ஷெடியூலு, பார்ட்டு அண்டு லிஸ்ட்டு, இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது தான். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ், என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் படிக்க வேண்டியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அப்புறம் பார்லிமெண்ட்டை பற்றி படிங்க, லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுத்தையுமே பார்த்து வச்சுக்கிறணும். ஆர்டிகிள்ஸ் இங்கே படிச்சிருவீங்க, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு படிக்கணும் சரிங்களா. ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம். அடுத்தது ப்ரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, அப்புறம் கவர்மெண்ட் பாடிஸ் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது ஒரு முக்கியமான சாப்டர் சரிங்களா. எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் படிக்கணும் சரியா. அடுத்து கமிட்டி ரிப்போர்ட்ஸ், என்னென்ன கமிட்டி எங்கெங்கே போட்டப்பட்டது, டிராஃப்டிங் கமிட்டி என்ன சரிங்களா, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டினா என்ன, இந்த மாதிரி கமிட்டி ரிப்போர்ட்ஸை பார்த்து வச்சுக்கிறணும். அப்புறம் ஹைகோர்ட் அண்டு சுப்ரீம் கோர்ட்டில் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸு, முக்கியமாக ரிட்ஸு பற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகிள்ஸுமே படித்து வச்சுக்கிறணும் சரிங்களா. இது நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாலிட்டியில் ரெண்டு க்வெஸ்சனுமே எடுத்துடலாம் சரிங்களா. ஆர்டிகிள், ஷெடியூல், பார்ட்ஸ் அண்டு லிஸ்ட்டு, என்னென்னா நான் ஒவ்வொரு ஷிஃப்டாக 2022-23 கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஆர்டிக்கிளில் கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஷெடியூலில் கேட்டிருக்காங்க, பார்ட்ஸில் கேட்டிருக்காங்க, லிஸ்ட்டில் கேட்டிருக்காங்க, சிட்டிசன்ஷிப்பில் கேட்டிருக்காங்களேன்னா ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கல புரியுதுங்களா. அப்போ அந்த டாப்பிக்கை நான் உள்ளே கொண்டு வரல, எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை தான் ரிப்பீட்டடாக கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. இப்போ அடுத்தது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் ஜாக்ரஃபி, ஜாக்ரஃபியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியா, ஹிமாலயாஸ் படிச்சுக்கிறனும், டெக்கான் பிளாட்டுனும், சுற்றி இருக்கிற மூணு கடல் சரிங்களா, எப்படி ஃபிசிக்கலாக பிரிச்சுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அக்ரிகல்ச்சர், சாயில், வெஜிடேஷன், இது ரிப்பீட்டட் ஏரியா சரிங்களா. ராபினா என்ன புரியுதா, அதே மாதிரி சாயில் பாங்கர்னா என்ன சரியா, பாபர்னா என்ன அப்படின்ற சாயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறனும். வெஜிடேஷன், என்ன வகையான விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். அப்புறம் கிளைமேட்டு, சீசன் அண்டு மான்சூன் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த்து சரிங்களா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இப்போ ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எர்த்தை பற்றி பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க, இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வின்ஸு சரிங்களா, போலார் வின்ஸ் எப்படி இருக்கும் சரிங்களா, லூனா என்ன, ட்ரேட் விண்டுனா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். அப்புறம் இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம், பயோஸ்பியர் ரிசர்வேஷர், மவுண்டைன்ஸு, சோலார் சிஸ்டம், காண்டினன்ஸ் அண்டு ஓசன்ஸ், இதை நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். ரிவர் சிஸ்டம் ஆஃப் இந்தியா தான் ட்ரைனேஜ் சிஸ்டம் சரிங்களா, ரிவரை பற்றி நல்லா படித்து வச்சுக்கிறணும். ரிவரில் தான் க்வெஸ்சின் இருக்கும் உங்களுக்கு, ரிவரை வச்சு தான் க்வெஸ்சினே, ஜியாகிரஃபியில் ஒரு க்வெஸ்சின் கண்டிப்பாக ரிவர் சரிங்களா. அடுத்தது
சயின்ஸில் சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, இதில் பயாலஜி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பயாலஜி. நமக்கு பயாலஜியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரிஷன் இன் அனிமல் அண்டு பிளான்ட்ஸ், நியூட்ரிஷன் இன் அனிமல் அண்டு பிளான்ட்ஸ், சரிங்களா? ஊட்டம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும், உணவு ஊட்டம் பற்றி. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். மாமாவுக்கு போதாதுன்றது பிளான்ட்டோட மைக்ரோ நியூட்ரியன்ஸுன்ற ஷார்ட்கட்டு, சரிங்களா? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும், புரியுதுங்களா? நியூட்ரிஷன் இன் அனிமல் அண்டு பிளான்ட்ஸ். இதில் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியும் க்வெஸ்சன் கேட்பாங்க, புரியுதுங்களா? ப்ரோட்டீன் டிஃபிஷியன்ஸினால வரக்கூடியது, மராசமஸ்னா என்ன, குவாசியோக்கர்னா என்ன அப்படின்ட்டு, அதை தான் அடுத்தது. டிஃபிஷியன்சி அண்டு டிசீசஸ், அப்புறம் செல் அண்டு செல் டிவிஷன், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது நாலும் படித்தாலே ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக போட்டுடலாம், சரிங்களா? இப்போ ரெண்டு க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா, ஒரு க்வெஸ்சன் தான் கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் டிசீசஸ்லேயே அடங்கிடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், மைக்ரோ ஆர்கானிசம், இதுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் என்சைம் அண்டு ஹார்மோனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் டிஸ்கவரிஸ் அண்டு வேக்சின்ஸை டிஸ்கவரி பண்ணதெல்லாம் யார் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறணும். டைஜெஸ்டிவ் சிஸ்டம், புரியுதா? அப்போ ஊட்டம், சரிங்களா? உணவு ஊட்டம் பற்றி தெரிஞ்சுருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய்கள் பற்றி நல்லா பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் செல்லு, செல் பிரிதல், அதுக்கப்புறம் சுற்றோட்டம், இரத்த சுற்றோட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறணும். முடிஞ்சால் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி படித்து வச்சுக்கோங்க. என்சைம்ஸ் அண்டு ஹார்மோன் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், என்சைம்கள் மற்றும் ஹார்மோன்கள், சரிங்களா? எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை பற்றி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிப்புகள், அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சரி. இதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் ரேர் கேஸாக கேட்குறதுனால என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் மட்டும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு, அப்புறம் லைட் அண்ட் ஆப்டிக்ஸ், சரிங்களா? புரியுதா? யூனிட் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பான், சரி. அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட் அண்டு இட்ஸ் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்கவரிஸு, ஃபோர்ஸ் அண்டு ப்ரெஷர், இந்த டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க போதும். இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கான், முடிஞ்சால் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் படிங்க, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், சரிங்களா? ஃபோர்ஸ் ப்ரெஷர் படிக்கிறப்பே நீங்கள் மோஷன் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஒர்க்கு அப்படின்னா என்னென்னு படிச்சிருவீங்க, எலக்ட்ரிக் கரண்ட் படிச்சிருவீங்க, இதுக்கப்புறம் சவுண்டு படிங்க. சவுண்டை பற்றி வேவ் தியரியில் க்வெஸ்சன் கேட்கலாம், ஃப்ரீக்குவன்சின்னா என்ன அப்படின்ட்டு வேவ் தியரியை வச்சு க்வெஸ்சன் கேட்கலாம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போய்கிட்டே இருக்கும், ஒரு க்வெஸ்சன் தான் கேட்பாங்க, இந்த ஏரியாவை கவர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு ரொம்ப முக்கியம், இதுதான் எவ்ரிடே லைஃப், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். நீங்கள் தமிழ் மீடியம் புக்கில் படிக்கிறீங்களா? நம்ம தமிழ் புக்குலே, தமிழ் மீடியம் புக்குலே 9th சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும், சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக்கை வச்சு தான் படிக்கிறீங்க அப்படின்னா அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும், பயன்பாட்டு வேதியியல். அந்த இப்போ யூனிட்டை தரவாக படிச்சுக்கோங்க, அதுதான் க்வெஸ்சன் உங்களுக்கு அந்த யூனிட்டில். அப்புறம் பீரியாடிக் டேபிள், மெட்டல் நான் மெட்டல் அலாய்ஸு, காமன் நேம் அண்டு கெமிக்கல் நேம், வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கிலே இருக்குது, இதவே நீங்கள் படிச்சுக்கிறலாம், சரிங்களா? அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஆசிட் பேஸ் சால்ட், அமிலம் காரம் உப்பு, 9th 10th நம்ம ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கலாம். 9th 10th யூசஸ்ஸை நல்லா படித்து வச்சுக்கணும், எந்த அமிலம் எங்கே பயன்படுது அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. கார் பேட்டரி வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய அமிலம் எது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க, சரிங்களா? அப்போ ஆசிட் பேஸ் சால்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் படிக்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த மூணு யூனிட்டை முடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃபு, ரெண்டாவது காமன் நேம், மூணாவது ஆசிட் பேஸ் சால்ட்டு. மீதி டைம் இருந்துச்சுன்னா பீரியாடிக் டேபிள் 4, பீரியாடிக் டேபிள் படிக்கிறப்போ இதுவும் சேர்ந்து வந்துடும், மெட்டல் நான் மெட்டல் அலாய்ஸு, கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், சரியா? இந்த ஆர்டரில் படிங்க, உங்களுக்கு நிறையா டைமும் சேவ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்கு. இது படிக்கிறதெல்லாம் ஜாலியாக இருக்கும், சரிங்களா? காமன் நேம்லாம் படிக்கிற சால்ட் பீட்டர்னு என்ன, இந்தியன் சால்ட் பீட்டர்னு என்ன, சிலி சால்ட் பீட்டர்னு என்ன, சரிங்களா? ப்ளூ விட்ராயில், க்ரீன் விட்ராயில்னா என்ன, புரியுதா? இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் இருக்கும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃபு, சரிங்களா? கைரேகை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் நின்ஹைட்ரின்னா என்ன, அப்படி தான் க்வெஸ்சன் இருக்கும், சரிங்களா? வலி நிவாரணியாக பயன்படுவது ஆஸ்பிரின் அப்படின்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபைனலாக எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸில் ஒரு மூணு டாபிக், மணி, பேங்கிங் அண்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
அப்படின்னா பேங்கிங்கை பொறுத்தளவு ஆர்பிஐ, அப்புறம் ஆர்பிஐ ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க சரிங்களா, பேங்க் எல்லாத்தையும் எப்படி மெர்ஜ் பண்ணாங்க, இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க சரியா. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸு, நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பட்ஜெட்டு, டாக்ஸேஷன் அண்டு ஜிடிபி, என்என்பி சரிங்களா, இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கணும். அந்த நாலு ஃபேக்டருமே பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் ஃபைவ் இயர் பிளான் சரியா, மாடல் கொண்டு வந்தது யார், அதில் என்ன மோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இலக்கை எட்டுறதுக்கு எத்தனை சதவீதத்தை முடிவு பண்ணாங்க சரிங்களா, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஜிகே. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டினில் 12 கொஸ்டின் எங்கேயே போயிடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேக்கும் கரண்ட் அஃபேருக்கும் போயிடுது. மீதி இருக்கிற 13 கொஸ்டினில் யார் ஆக்குப்பை பண்ணிடுற அப்படின்னா 4 கொஸ்டின் ஹிஸ்ட்ரி ஆக்குப்பை பண்ணிடுது சரிங்களா. அடுத்தது 3, 6, 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்ரஃபி, 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, இதில் 3, 2 வச்சாலும் கூட 9 கொஸ்டின் இவங்களே ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் 4 கொஸ்டினை நீங்கள் லைட்டாக மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடலாம் சரியா. இது 2 வச்சா கூட 8 கொஸ்டினை யார் ஆக்குப்பை பண்ணிடுறா அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, பாலிட்டி 3 பேர் ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. மீதி இருக்கிற 5 கொஸ்டின், அப்போ 20 கொஸ்டின் இதுக்குள்ளே முடிஞ்சிருது சரிங்களா. ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாக்ரஃபி, இந்த 5 நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா 20 கொஸ்டின் கேரண்டி. இது போக மீதி இருக்கிறத நீங்கள் லூஸ் பண்ணுறத இங்கே கெயின் பண்ண போகிறீங்க சரிங்களா. சப்போஸ் 20க்கு 20 என்னால் எடுத்துட முடியுமா, இது 5 படித்து அப்படின்னா இங்கேயாவது 1-2 தப்பு விட்டீங்க அப்படின்னா அது ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலையோ எடுத்து 20 ப்ளஸ்ஸாக உங்கள் மார்க்கை மாற்ற போகிறீங்க சரிங்களா. அப்போ 20 கொஸ்டின் உங்கள் கையில் தரமாக இருக்குது, இதை வந்து எப்படி படிக்கணுமோ அதுக்கான வாய்ப்பை நல்லா தேடி படித்து முடிச்சுருங்க. இதை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.